மலேசியாவில் கேமரன் மலையில் கடந்த ஆண்டு அறுவர் உயிர் தப்பிய ஹெலிகாப்டர் விபத்திற்கு மோசமான வானிலையின் போது ஹெலிகாப்டர் ஓட்டுநர் எடுத்த தவறான முடிவை காரணம் என அந்த விபத்து குறித்த விசாரணை குழு வெளியிட்ட அறிக்கையில் கண்டறியப்பட்டது. அந்த ஹெலிகாப்டரின் செயல்பாடு நல்ல நிலையில் இருந்ததால் விபத்திற்கு ஹெலிகாப்டர் பழுது காரணமில்லை. அதே வேளையில் மலைப்பகுதிகளில் மற்றும் மோசமான வானிலையின் போது ஹெலிகாப்டர் ஓட்டுநருக்கான தொடர்ச்சியான பயிற்சி திட்டம் வழங்கப்பட வேண்டும் என ஹெலிகாப்டர் நிறுவனங்களை நடத்துவோருக்கு உத்தரவிடும்படி விமான இயக்குநருக்கு விசாரணை குழு பணித்துள்ளது. இந்தியா மற்றும் சீனா சுற்றுப்பயணிகளுக்கு விசா விலக்கு அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வெளிநாட்டினருக்காக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட MDAC எனப்படும் மலேசிய இலக்கவியல் வருகை கார்டை பூர்த்தி செய்வதில் எந்த ஒரு சிக்கலையும் தாங்கள் எதிர்நோக்கவில்லை என இந்திய சுற்றுப்பயணிகள் தெரிவித்தனர். சனிக்கிழமையன்று தமது கணவருடன் மலேசியா வந்து சேர்ந்தபோது தாம் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்நோக்கவில்லை என 67 வயதுடைய ருக்கு என்பவர் தெரிவித்தார். விமானத்தில் ஏறுவதற்கு முன்னதாக தமது உறவினர் MDAC கார்டை பூர்த்தி செய்ததாக ருக்கு கூறினார். இந்தியா மற்றும் சீனா சுற்றுப்பயணிகளுக்கு விசா விலக்கு அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வெளிநாட்டினருக்காக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட MDAC எனப்படும் மலேசிய இலக்கவியல் வருகை கார்டை பூர்த்தி செய்வதில் எந்த ஒரு சிக்கலையும் தாங்கள் எதிர்நோக்கவில்லை என இந்திய சுற்றுப்பயணிகள் தெரிவித்தனர். சனிக்கிழமையன்று தமது கணவருடன் மலேசியா வந்து சேர்ந்தபோது தாம் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்நோக்கவில்லை என 67 வயதுடைய ருக்கு என்பவர் தெரிவித்தார். விமானத்தில் ஏறுவதற்கு முன்னதாக தமது உறவினர் MDAC கார்டை பூர்த்தி செய்ததாக ருக்கு கூறினார். கெடா பொக்கோ சேனாவில் 4 வாகனங்களை உட்படுத்திய கோர விபத்தில் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் அதில் 65 வயது ரோமோடியா இஸ்மாயிலுனும் 28 வயது நட்ஜிபா ஹபு ரமானும் சம்பவம் இடத்திலேயே உயிரிழந்தனர். அவர்கள் பயணித்த ப்ராட்வா பெக்ஸா காரை 10 டன் மணல் லோரி ஒன்று மோதி தள்ளியதாக நம்பப்படுகிறது. பின்னர் அவ்விரு வாகனங்களையும் ப்ராட்வா அக்ஸியா மற்றும் டொயோட்டா ஐலெக்ஸ் வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகின. அவ்விபத்து குறித்து பெறப்பட்ட அவசர அழைப்பை தொடர்ந்து கொண்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் விபத்துக்குள்ளான வாகனங்களில் சிக்கிக் கொண்டிருந்த 3 மீட்டதாக கெடா மாநில தீயணைப்பு மீட்பு படையின் பிரிவு ஒன்றுக்கான தலைவர் அமன் அமினுடின் அப்துல் ரஹீம் தெரிவித்தார். பேரா மாநிலத்தில் 11 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 5 சகோதரர்கள் உட்பட 6 எதிராக இன்று கோலா கன்சால் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் அந்த கொடூர செயலை புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் 23 வயது அமீருல் அனுவார் ஜுல்கிப்லி உட்பட அவரது 14 மற்றும் 17 வயது சகோதரர்களும் 16 வயது நண்பன் ஒருவரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கூறினர். கடந்த மாதம் கிரேக் கம்போங் பஹ லூவார் கிராமத்தில் உள்ள வீடொன்றின் அறையில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 குறையாத 30 மேற்போகாத சிறை விதிக்கப்படலாம். வயது குறைந்த இதர ஐவர் அதே கூடுதல் நிபந்தனைகளுடன் 4,000 ஜாமீனில் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் விடுவிக்கப்பட்டனர். இவ்வழக்கு விசாரணை ஜனவரி 22 மீண்டும் நீதிமன்ற விசாரணை வரவுள்ளது. நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.